ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உஸ்ட்ராசனா கேமல் போஸ் எப்படி பண்ணணும், அதோட பெனிஃபிட் எல்லாம் என்னன்னு பார்க்க போகிற பதிவு தான் இது. ஸோ நம்ம முதல்ல எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு அதோட பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வஜ்ராசனில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நீல் டவுன் போடுற மாதிரி பொசிஷனில் எழுந்திருக்கிறோம். கால் ரெண்டு முட்டுக்கும் இடையில் உள்ள கேப் நம்மளோட இடுப்பு அளவுக்கு, நம்மளோட ஷோல்டர் அளவுக்கு, அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் பின்னாடி கால்களும் இதே மாதிரி கேப்பில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்த உடனேயே ஃபுல் போஸ் எல்லாருக்கும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழகலாம். மொதல் இது இந்த பின்னாடி உள்ள டெயில் போன் சேக்ரம் இருக்கு இல்லையா, லோயர் பேக், அங்கே ரெண்டு கையும் சப்போர்ட் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்ல செஸ்ட் ஓப்பன், ஷோல்டர் ஓப்பன், அப்படி ஃப்ரெண்டில் தள்ளுறோம். தள்ளிட்டு இன்ஹேல் பண்ணிட்டு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் பெண்ட் ஆகிட்டு நார்மல் வாங்க. ஸோ இந்த பேக் பெண்ட் அப்படிங்கிறது எல்லாராலும் இம்மிடியட்டால ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பெண்டை ஒரு 8-10 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் பழகினதுக்கப்புறமா இந்த காலை இப்போ நான் ஃபுல்லாகவே கீழே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு அகெயின் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஷோல்டர் ஓப்பன், செஸ்ட் ஓப்பன் அண்ட் கோர் டைட், க்ளூ டைட். இன்ஹேல் பண்ணிகிட்டே ஒரு காலை தொட்டுட்டு இன்னொரு கை ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இப்படி வச்சு பழகலாம். அகெயின் நீங்கள் இதை அப்படியே ஆப்போசிட் சைடில், இது உங்களோட ரெண்டாவது ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்து ஃபுல் கேமல் போஸ் பண்ணுறதுக்கு அதே தான். இன்ஹேல் பண்ணிட்டு இப்போ இன்னொரு கையும் ட்ரை பண்ணுறீங்க. பண்ணிட்டு எந்த அளவுக்கு உங்களோட இடுப்பு பகுதி இது எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு போகணுமோ கொண்டு போகிறீங்க. அண்ட் கழுத்து உங்களுக்கு நெக் பெயின் ஏதாவது இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலும் ஓகே, சீலிங் பார்த்தாலும் ஓகே, இல்லைனா ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹைட்டாக வச்சுருந்த காலையும் இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி கூடினதுக்கப்புறமா ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் தான், ஷோல்டர் ஓப்பன் அப், செஸ்ட் ஓப்பன் அப். ஃபஸ்ட்டு இந்த போஸ் இங்கே முன்னாடி தள்ளிக்கிட்டே இன்ஹேல் பண்ணிக்கிட்டே தொட்டதுக்கப்புறம் கால் எந்த அளவுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணது இமிடியட்டா கீழே வந்து சைல்டு போஸ். ஸோ அந்த பொசிஷன்ல போனதுக்கப்புறமா ஒரு 5-10 பிரீத், இன்ஹேல் எக்ஸேல், டீப் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 5 அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் 10 முறை ஒரு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு நீங்க ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இதோட பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேக்குக்கு, ஸ்பைனுக்கு, நல்ல பேக் மசில், லோயர் பேக் மசிலுக்கு, எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உள்ள சூப்பரான எக்ஸசைஸ் யோகா இது, இந்த கேமல் போஸ் அப்படிங்கிறது. மோரோவர் நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி இதை பண்ணும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகிறது, பிசிஓடி பிரச்சனை, ஈவன் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெகுலராக இதை பண்ணும்போது அந்த கிட்னி வரைக்கும் நல்ல ஒரு ஆக்சிஜன், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே போகிறனால ஸோ அதையெல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆசன் இது. ஸோ இதை நீங்கள் டெய்லியுமே பயிற்சி பண்ணிட்டு வரலாம். மேலே சொன்ன எல்லா ப்ராப்ளமும் இருக்கிறவங்க அகெயின் மீதி கூட நம்ம பேக்கப் பிடிக்கும்போது ஷோல்டரை நல்லா ஓப்பன் அப் பண்ணி பிடிக்கிறனால நம்மளோட ஷோல்டர் மசில்ஸுக்குமே ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக நம்மளோட செஸ்ட் ஓப்பன் அப் ஆகும்போது நம்மளோட நுரையீரல் கெப்பாசிட்டி இன்னும்
அதிகமாயிருந்தனால மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற லைக் வீசிங், ஆஸ்மா இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ரெகுலராக இதை பயிற்சி செய்கிற மூலமாக அந்த கெப்பாசிட்டி, லங்ஸ் கெப்பாசிட்டியும் நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஆசனத்தை பொதுவாக யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, லைக் ஹை பிபி இல்லைனா லோ பிபி, மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது, சிவியரான பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி மற்றொரு யோகா அதோட பெனிஃபிட்டோட அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.